This is NCERT Class 10 Maths in Tamilma. Chinese Maths is my channel's name. Now listen, dears. Fifth question. A hemispherical depression is cut off from one face of the cubical wooden block. அதாவது ஒரு ஹெமிஸ்பிரிக்கல் டிப்ரெஷன் இஸ் கட் ஆஃப் ஃப்ரம் ஒன் ஃபேஸ் ஆஃப் த கியூபிக்கல் உடன் பாக்ஸ். நல்லா கவனிச்சுக்கோ, இது ஒரு கியூபாய்டு. இப்போ இந்த கியூபாய்டில் ஒரு ஃபேஸ்லேருந்து ஒரு ஹெமிஸ்பிரிக்கல் பார்ட்டை கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஹெமிஸ்பிரிக்கல் டிப்ரெஷன், ஹெமிஸ்பிரிக்கல் பார்ட்னா ஹெமிஸ்பிரிக்கல் பார்ட்டு வடிவத்தில் உள்ள, ஹெமிஸ்பிரிக்கல் ஷேப்பில் உள்ள ஒரு பகுதி இப்படி சுரண்டி எடுக்கிறாங்க. அப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கோடா தங்கம், இது ஒரு பையார் ஸ்கொயர். புரியுதா? இது ஒரு பையார் ஸ்கொயர். இந்த மேலே இருக்க பையார் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு டூ பையார் ஸ்கொயர்டுங்கிறதுல ஒரு பையார் ஸ்கொயர் மட்டும் அப்படியே வெளியில் எடுத்துடுறாங்க. ஏன்னா மிச்ச பகுதி இதில் கியூபிக்கல் பார்ட்லேயே வந்துடும். புரியுதா ராஜா? நல்லா புரிஞ்சுக்கோக்கண்ணா. புரிஞ்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் மாதிரி ஈஸி எதுவுமே கிடையாது. புரியுதா? நெக்ஸ்ட்டு, ஸோ அதாவது டயாமீட்டர் எல் ஆஃப் த ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு த எட்ஜ் ஆஃப் த கியூப். அது மாதிரி தானே வரைஞ்சிருக்கும். டயாமீட்டர் எல் ஆஃப் த ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு த எட்ஜ் ஆஃப் த கியூப், சைட் ஆஃப் த கியூப். டிட்டர்மைன் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். தேர் ஃபோர் வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், சி ஹியர் எல் ஆஃப் த சாலிட், what happens here, it is cut off from, just they are asking us to find out the surface area of the remaining solid. இதில் வேறு எதுவுமே கொடுக்கலக்கண்ணா. ஹெமிஸ்பிரிக்கல் டிப்ரெஷன் இஸ் கட் ஆஃப் ஃப்ரம் ஒன் ஃபேஸ் ஆஃப், அப்போ எல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் வந்து எல், எல் ஆஃப் த ஹெமிஸ்பியர். அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு எல் பை டூ. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து எல் பை டூ. தேர் ஃபோர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் இஸ் ஈக்குவல் டு, வி கெட் தட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப், ஓகே, கியூப் பிளஸ் சர்ஃபேஸ். சி ஹியர்மா, இதிலிருந்து இதை வெளியில் எடுத்துடுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இதில் என்ன பண்ணணும்னா, இதில் ப்ளஸ் டூ பையார் ஸ்கொயர் மைனஸ் பையார் ஸ்கொயர். ஏன்னா இங்கே பார்க்கணும், இதுலேருந்து உள்ளே வந்து வெளியில் எடுத்துடுறாங்க, ப்ளஸ் டூ பையார் ஸ்கொயர், தட் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் மைனஸ் பையா ஸ்கொயர். ஏன்னா இங்கே பார்க்கன்னா ஒரு பகுதி இப்படி இப்படி குடஞ்சி எடுத்துடுறாங்க. அப்போ ஒரு பையா ஸ்கொயரை வெளியில் எடுத்துடுறாங்க. ஒரு பையா ஸ்கொயர் எதுலேயே இருக்கும் ஆக்சுவலாக? புரியுதா கண்ணா? அதனாவது அந்த கியூப்லேயே இருக்கும். தேர் ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு, சி ஹியர்மா, கியூப் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பையா ஸ்கொயர் மைனஸ் பையா ஸ்கொயர். புரியுதா இது? அப்போ சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ, சாரி, பையா ஸ்கொயர். அப்போ வாட் வில் பி தி ஆன்சர் நவு? சி ஹியர், சிக்ஸ் இன்டூ ஏ இஸ் நத்திங் பட் எல். புரியுதாடா? ஏ இஸ் ஈக்குவல் டு எல் கண்ணா. இங்கே பாருங்க, சிக்ஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ பை செவன், இல்லைனா பையன் கூட போட்டுக்கோங்க, இன்டூ எல் பை டூ த ஹோல் ஸ்கொயர். வி கெட் தி ஆன்சர் அஸ் சிக்ஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ பை செவன் இன்டூ எல் பை டூ இன்டூ எல் பை டூ. வி கெட் திஸ் ஒன் அஸ் லெவன். தேர் ஃபோர் சி ஹியர்மா, திஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எல் ஸ்கொயர்டு ப்ளஸ் இங்கே திருப்பி உங்களுக்கு என்ன வருது, லெவன் இன்டூ எல் ஸ்கொயர்டு divided by 7 into 2, 14. Therefore, we get the answer as L squared வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ 14, 6 are what will be the answer? 84 டாக்கண்ணா. Understood, 14, 6 are 84 plus 11. Understood, divided by 14. ப்ளஸ் லெவன் டிவைடட் பை ஃபோர்டீன், தட் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் இன்ட்டு எயிட்டி ஃபோர் ப்ளஸ் லெவன் என்னடா தங்கும், தட் இஸ் ஈக்குவல் டு நைன்டி ஃபைவ். தேர்ஃபோர் நைன்டி ஃபைவ் எல் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபோர்டீன். அண்டர்ஸ்டுடியர்ஸ், இப்போ இதுதான் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோ, இது சிக்ஸ் எல் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இதிலிருந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு பையார் ஸ்கொயர் மட்டும் ஆட் பண்ணுறீங்க. டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு பை ஆறுங்கிறது எல் பை டூ த ஹோல் ஸ்கொயர். எல் ஸ்கொயர்ட் பை ஃபோர்னு வரும். அதை டூவையும் இதையும் அடிச்சிங்கன்னா லெவன் டா, லெவன் எல் ஸ்கொயர்ட் பை செவன் டூஸ் ஆர் ஃபோர்டீன். அண்டர்ஸ்டுட்? தேர்ஃபோர் ஃபோர்டீன் சிக்ஸ் ஆர் எயிட்டி ஃபோர் வில் கம். தேர்ஃபோர் ப்ளஸ் லெவன் நைன்டி ஃபைவ் பை ஃபோர்டீன் இன்ட்டு எல் ஸ்கொயர்ட். இதை வேணும்னா பாயிண்ட் போட்டு போடுறதுனாலும் போடலாம். உங்களுக்கு நல்ல மனப்ப டிவைட் பண்ணணும்னா இப்படி போட்டுக்கோங்க. தேர்ஃபோர் இது செவன் டைம்ஸ், சாரி, இதில் வந்து எப்படின்னா கண்ணா வருது, உனக்கு சிக்ஸ் டைம்ஸ் இப்படி வந்து செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட். அப்போ வந்து செவன் ஃபோர்டீன்னா நைன் ஆயிரும். தேர்ஃபோர் வி கெட் எயிட்டி ஃபோர்
அப்படியே இல்லைன்னா 11 by 14 கூட போட்டுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். அண்டர் ஸ்டோரியில் பாயிண்ட் வச்சு போட்டுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாரு 1, வி கெட் 1, தேர்ஃபோர் பாயிண்ட் 0 போட்டுக்கோங்கடா. நெக்ஸ்ட் டைம் இட் வில் கம்ஸ் அஸ் வாட் இஸ் தட், 7 டைம்ஸ் போடுங்க. 7 4 20 8 டூ 98 டூ வி கெட் ஹியர் அஸ் 1 0 again, therefore the answer is 6.7. again it will goes on 7 8, appa 6.78 nu kuda puttukla. 8 4 32, 120, 32, 3 8 9 10 11, we get the answer is 8 da, therefore 80 varum. ipa idu apdi poite irukonda, appa 6.78, what will be the answer now? 6.78 l squared centimeter square. This is the area of total surface area of the combined solid. Understood? Yes, simple question na. ஆனால் இல்லை எல்லுன்னு கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுக்காம. நம்பர் கொடுக்கலன்னா நீ ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம், எல்லை வந்து அப்படியே வச்சு மற்ற இடத்த மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டால் ஈஸியாக வந்துடும். கேரியஸ் அகெயின் யூ சீமா, இப்போ 6.78 எல் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கு. ஆர் எல்ஸ் இஃப் யூ கீப் திஸ் பை ஆஸ் இட் இஸ் வாட் வில் பி தி ஆன்சர், அதையும் நல்லா பார்த்துக்கோடா. சி ஹியர்மா 6a² பதிலாக 6l² ப்ளஸ் பை இன்டூ r² பதிலாக l/2 த ஹோல் ஸ்கொயர்னு போடுற ரஜா. வாட் வில் பி தி ஆன்சர் ஹியர்? 6l² ப்ளஸ் பை இன்டூ l² / 4. அப்போ இந்த 4 வெளியில் எடுத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோடா. இப்போ இங்கே 4 வந்து இங்கே வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே என்ன வரும்? 4 மல்டிப்ளை பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேலே கீழே மல்டிப்ளை பார்ப்போம். 24 இந்த எல் ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துக்கோங்க ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்ட் பை ஆர் 1/4l² போட்டு ப்ளஸ் பை பை ப்ளஸ் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு போடலாம். ஓகே டியர்ஸ், திஸ் இஸ் தி ஆன்சர். தட் இஸ் 1/4l² × π + 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் தி ஆன்சர் கிவன் இன் யுவர் புக். எது வேணால் போடலாம் கண்ணா, ஆனால் உன்னுடைய ஆன்சர் வந்து பளிச்சுன்னு இருக்கணும், நீட்டாக பார்க்கும்போது கரெக்டாக இருந்தால் போதும். ஓகே டியர்ஸ், தேங்க்யூ மா.